செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் உரிமையல் நீதிமன்றம் 3 மாத காலத்தில் வழக்கை முடிக்க வேண்டும். சிவில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது வருவாய்த்துறையினர் பட்டா மாறுதல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்க முடியுமா என்பது குறித்து மாண்பமை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு குறித்து விரிவாக காணலாம், வாருங்கள். தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். நம் நிலம் அது நம் உரிமை, நம் நிலம் அது நமது உயிர். இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இழந்த நலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம். இன்றைக்கு நமது கொங்குனிஸ் 007 நில உரிமை மீட்பு புலனாய்வு சமூக ஊடக குழுவான இந்த யூடியூப் சேனல்ல நில உரிமை தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில 121வது காணொலியை பதிவேற்றம் செய்கிறோம். நமது இந்த காணொலிகள் அனைத்தும் என்னுடைய அனுபவ தொகுப்பு. நில உரிமைகள் தொடர்பான பலதரப்பட்ட தலைப்புகள்ல அலசப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. இவற்றையெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்த்து குறிப்பிடுத்து இவையெல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதை சரிபார்த்து நீங்கள் உங்கள் நில உரிமை போராட்டத்திற்கு பயன்படுத்தி மகத்தான வெற்றி பெறுங்கள். அதில் ஏற்படக்கூடிய எவ்விதமான நிறை குறைகளுக்கும் நானோ அல்லது இந்த யூடியூப் சேனல் நிர்வாகமோ எவ்வகையிலும் பொறுப்பேற்கார் என்று பணிவோடு உங்களுக்கு. இன்றைக்கு நாமோ செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் தாலுகாவில் ஹேமலதா என்பவர் தாயூர் கிராமத்தில் தங்களுக்கு பாத்தியப்பட்ட புல எண் 13-44 அதற்கான பட்டா எண் 22-54 மூன்றாம் நபர்களை மோசடியாக பெயர் சேர்த்துள்ளதை நீக்க வேண்டி 28/10/2022 திருப்போரூர் வருவாய் வட்டாட்சியர், செங்கல்பட்டு வருவாய் கோட்டாட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர்களுக்கெல்லாம் மனு அளித்து எவ்விதமான நடவடிக்கைகளும் இல்லாத காரணத்தால சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பிரித்தி பாஸ்கர் என்பவரை வைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் 31/67/2023 என்கிற ரிட் ஆஃப் மேண்டமஸ் வழக்கை தாக்கல் செய்கிறார். இந்த வழக்கில் ரெஸ்பாண்டர்களாக திருப்போரூர் வருவாய் கோட்டாட்சியர், செங்கல்பட்டு மாவட்ட வருவாய் அலுவலர், செங்கல்பட்டு வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் 4வது நபராக அந்த 3வது நபரான பட்டாவில் பெயர் சேர்க்கப்பட்டுள்ள அந்த நபரை 4வது நபராக சேர்த்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. இது 1/12/2023 தேதி மாண்பவை நீதியரசர் ஐயா வேல்முருகன் அவர்கள் முன்பு விசாரணைக்கு வருகிறது. அந்த விசாரணையில் அந்த 4வது ரெஸ்பாண்டா, அதாவது மோசடியாக பட்டாவில் பெயர் சேர்க்கப்பட்டுள்ள நபர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 4வது ரெஸ்பாண்டன்ட் எதிர்மனுதாரர் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் ஒரு கவுண்டர் ஃபைல் பண்றாரு. அதுல இந்த சொத்தின் மீது ஏற்கனவே செங்கல்பட்டு உரிமையல் நீதிமன்றத்தில் அசல் வழக்கு எண் 88/2011 என்று தாக்கலாகி பின்னிட்டு அது திருப்பூர் உரிமையல் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு ரீநம்பராக அசல் வழக்கு எண் 272/2023 என்று பதிவு செய்யப்பட்டு நிலுவையில் உள்ளதாக சொல்ல வர்றார். அதாவது எதுக்காக இதை சொல்ல வர்றார்னா, சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது வருவாய்த்துறை அதிகாரிகள் இதை விசாரிக்கக்கூடாது என்றும், மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றமும் இந்த வழக்கு எடுத்துக்கூடாது, டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த கவுண்டர் ஃபைல் பண்ணுறாங்க. இதற்கு மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பிரித்தி பாஸ்கர் அவர்கள் மேற்கண்ட உரிமையல் வழக்கு இந்த சொத்தின் அருகில் உள்ள வேறு சொத்து தொடர்பானது, மேலும் இந்த சொத்தை பொறுத்தவரைக்கு நாங்கள் எவ்விதமான விற்பனை ஆவணமும் ஏற்படுத்தவில்லை, விற்பனை ஒப்பந்தம் தான் நாங்கள் ஏற்படுத்தியுள்ளோம் என்று அவருடைய வாதத்தை முன்வைக்கிறாரு. இதை கேட்ட நீதியரசர் அவர்கள், இருப்பினும் உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு நெடுவல் இருக்கும் போது வருவாய்த்துறை அதிகாரிகளை அணுக சம்பந்தப்பட்ட கட்சியினருக்கு எவ்விதமான உரிமையும் இல்லைன்னு சொல்றாரு. சம்பந்தப்பட்ட கட்சினா மனுதாரர் எதிர்மனுதாரர் ஆகிய ரெண்டு பேர்த்துக்குமே எவ்விதமான உரிமை இல்லைன்னு சொல்றாரு. மேலும் நீதியரசர் அவர்கள் மேற்கண்ட உண்மைகளை மறைத்து வருவாய்த்துறை அதிகாரிகளை அணுகி பட்டா அல்லது உட்பிரிவு பட்டா உத்தரவு போன்றவற்றை பெற்றாலும் அது உரிமையில் நீதிமன்ற வழக்கில் உள்ள கட்சியினரை எவ்விதத்திலும் கட்டுப்படுத்தாதுன்னு சொல்றாங்க. அதாவது இப்ப நீங்க உரிமையில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது, அதுல வாதி பிரதிவாதி இருக்கிறாங்க, வாதியோ பிரதிவாதியோ போய் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நீங்க வருவாய்த்துறையை அணுகி பட்டா பெற்றாலும் அல்லது வந்து பட்டா மாறுதலோ உட்பிரிவோ வேறு எவ்விதமான நிகழ்வை கிராம கணக்குகளில் மாறுதல் செய்தாலும் அவற்றை அந்த எதிர்த்தரப்பு கட்சியினரே எவ்வகையிலும் கட்டுப்படுத்தாது பாதிக்காதுன்னு சொல்ல வர்றாங்க. மேலும் நீதியரசர் அவர்கள் இருதரப்பினருமே, அதாவது வாதி பிரதிவாதி இருவருமே உரிமையல் நீதிமன்றத்தில் உரிய
தீர்வை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்றும், மேலும் அவர்கள் உரிமையல் நீதிமன்றத்தின் முடிவுக்கு பின்னிட்டு வருவாய்த்துறை அதிகாரிகளை அணுகலாம் என்றும், அதுவரை இவ்வழக்கின் அரசு பிரதிவாதிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மனுதாரர்களிடமிருந்து அல்லது நான்காவது பிரதிவாதியிடமிருந்து எந்த வகையான விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று சொல்கிறார். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால இந்த வழக்குல பிரதிவாதிகளாக ரெஸ்பாண்டாக சேர்க்கப்பட்டுள்ள வருவாய்த்துறை அதிகாரிகள் எவ்விதமான மனுக்களையும் இந்த கட்சியிலிருந்து இருதரப்பினரிடமிருந்து வாங்கக்கூடாது, நீங்களும் அது போன்ற வருவாய்த்துறை அதிகாரிகளை அணுகக்கூடாது, உரிமையல் நீதிமன்றத்தில் உரிய தீர்ப்பு வந்த பின்னிட்டு அந்த தீர்ப்பின் அடிப்படையில நீங்க வருவாய்த்துறையை அணுகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டா, ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள ஒரு உத்தரவின்படி தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் நில நிர்வாக ஆணையர் அவர்கள் ஒரு சுற்றறிக்கையை வருவாய்த்துறையினருக்கு பிறப்பித்துள்ளார். அது சிவில் நீதிமன்ற வழக்கு குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்புரை குறித்து, அந்த சுற்றறிக்கை குறித்து நாம பின்னிட்டு வீடியோ பார்க்க இருக்கிறோம். அதே போல உரிமையல் நீதிமன்றங்கள் பெரியதா, வருவாய்த்துறை நிர்வாக நீதிமன்றம் பெரியதா என்பது குறித்தும் நாம பின்னிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும், இந்த வழக்கின் உத்தரவை பயன்படுத்தி நான்காவது பிரதிவாதி உரிமையல் நீதிமன்ற வழக்கை எவ்வகையிலும் நீடிக்க கூடாது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு பட்டா வழக்கா இருக்குது, அந்த பட்டாவில் முறைகேடாக பெயர் சேர்ப்பு கொண்டுள்ளவர் அந்த பட்டாவில் பெயர் முறைகேடாக சேர்ந்துருச்சு, தனக்கு ஆவணம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்பாட்டியாக சேர்க்கப்பட்டுள்ள அந்த நபர், முறையீடாக பட்டாவில் சேர்த்துள்ள அந்த நபர் ஒரு கட்டத்தில் வருவாய்த்துறை நெருக்கடி கொடுக்கும் பொழுது உரிமையல் நீதிமன்றங்களில் வழக்கு பதிவு செய்து உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால வருவாய்த்துறையினர் விசாரிக்க கூடாது அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பாங்க. அதனால அது போன்ற இழுத்தடிப்புகளை இந்த நான்காவது பிரதிவாதி செய்யக்கூடும். நான்காவது ரெஸ்டாரண்ட் யார் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் மோசடியாக பட்டாவில் பெயர் சேர்த்துக் கொண்டதாக மனுதாரரால் குற்றம் சுமத்தப்படக்கூடியவர் தான் நான்காவது பிரதிவாதி. அவர் அது போல இழுத்தடிக்கூடாது. அதுபோல மனுதாரரும் இந்த சிவில் நீதிமன்ற வழக்கை இழுத்தடிக்க கூடாது. இருதரப்புமே இந்த வழக்கை விரைவாக விசாரிப்பதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கும் சொல்றாரு. மேலும் நீதியரசர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உத்தரவு நகல் பெறப்பட்ட தேதியிலிருந்து 3 மாதங்களுக்குள் திருப்போரூர் மாவட்ட உரிமையல் நீதிமன்றம் மேற்கண்ட அசல் வழக்கு 272/2023 என்பதை முடித்து வைக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைக்கிறாரு. இப்போ உதாரணத்திற்கு, உரிமையல் நீதிமன்றங்களில் வழக்கு நிலுவையில் இருந்தாலே சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வரும் பொழுது உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் சிவில் நீதிமன்ற வழக்கு பாருங்கன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட இவர் அதை எடுத்து விசாரித்து வருவாய்த்துறையினருக்கும் சரி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். அதே போல சிவில் நீதிமன்றத்துக்கு ஒரு காலக்கெடுவை நிர்ணயிக்கிறார். ஏன்னா சிவில் நீதிமன்றங்களில் பல ஆண்டுகளாக 15 ஆண்டு 20 ஆண்டுகளாக லட்சக்கணக்கான வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை முடிவு கொண்டு வரும் வகையில் இதுபோன்ற தீர்ப்புகள் வரவேற்கத்தக்க ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. 3 மாத காலம் என்று சிவில் நீதிமன்றத்திற்கு, அதாவது கீழமை நீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றம் ஒரு டைம் பிரேம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதே போல இந்த நீதியரசர் ஐயா வேல்முருகன் அவர்கள் தொடர்ந்து இதுபோன்ற தீர்ப்புகளை கடந்த 3 மாதங்களாக வழங்கிக் கொண்டிருக்கிறார். இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் அதுபோன்ற தீர்ப்புகளை பார்க்க இருக்கிறோம். அடுத்த 122வது காணொலியில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மூத்த வழக்கறிஞர், பிரபலமான வழக்கறிஞருடைய ஆதரவோடும், ஆளுங்கட்சியுடைய 2 அமைச்சர்கள் துணையோடும் 2 வழக்கறிஞர்கள் நிலவியல் வண்டி பாதையில் ஆக்கிரமிப்புகளை தடுப்புகளை ஏற்படுத்தி விவசாயிகளும் பொதுமக்களும் செல்ல முடியாம தடுத்து வச்சிருந்தாங்க 2.5 ஆண்டுகளாக. அது குறித்து நமது தமிழ்நாடு நில உரிமை மீட்பு குழு நடத்திய சட்ட போராட்டத்தின் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரி அவர்கள் அதிரடியாக ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். அதாவது நிலவியல் வண்டி பாதை என்பது அரசுக்கு சொந்தமானதா அல்லது தனிப்பட்ட பட்டாதாரர்களுக்கு சொந்தமானதா என்பது குறித்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்த வீடியோவுக்கான தயாராக இருங்கள். நன்றி.